ஓம் நம சிவாய, ஓம் கங் கணபதியே நமக. வணக்கம் அன்பினேர்களே, நான் ஜோதிடர் ஜெய்முரளி ஃபைன் டியூப் வாயிலாக பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது டிசம்பர் மாத பலன்கள் மேஷ ராசிக்கு. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான், அவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் லோகிதாங்கி வித்மகே பூமி புத்ரா இது மீது என்னோ குஜ பிரச்சோதயத். நான் ஏன் முதல்ல இந்த செவ்வாயோட காயத்ரி மந்திரம் சொல்கிறேன்னா, இந்த காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு பலன் வருங்க. இதனுடைய தமிழ் அர்த்தம் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. பூமியை தாங்கும் பூமாதேவியின் மகன் செவ்வாய் இந்த பூமி என்னும் இருப்பிடத்தில் வாழ உதவியாக இருப்பாருங்க. அவரை நீங்கள் வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கொடுப்பாருங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த ராசிக்கு மாத பலன் எப்படி இருக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேஷ ராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் வீட்டில் உள்ளார். அவர் தன் ராசியை ஏழாம் பாரியாக மேஷத்தை பார்ப்பாருங்க. அதாவது உங்கள் ராசியே ராசிநாதன் பார்க்குறாருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்புங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா, உங்களுக்கு அவர் காரிய அனுகூலம் மற்றும் சுப நிகழ்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் இந்த மாதத்தில். உங்களுடைய கூட்டாளி ஸ்தானம், அதாவது ஏழாம் இடம் வந்து உங்களுடைய கூட்டாளிகள் மற்றும் கணவன் மனைவியை குறிக்குங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாருங்க. கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். தொழில் மற்றும் வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது எப்படி ஏற்படும் நீங்கள் கேட்பீங்க. அதன் காரணம் உங்களுடைய பத்தாம் வீடு தொழில் ஸ்தானங்க மகரம், மேஷத்திற்கு பத்தாம் வீடு மகரம். அதன் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். உழைக்கும் மக்களுக்கு அதற்குரிய பலனை தருவது சனி பகவான் மட்டுமேங்க. அவர் கர்மக்காரகன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை கொடுப்பாருங்க. உங்களுடைய தனஸ்தானம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் உங்களுடைய தனஸ்தானம் இரண்டாம் இடம் பணவரவு ரிஷபம். அதன் வீட்டின் அதிபதி யாரு, சுக்கிர பகவான் இல்லவா. சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பாக்கியம் பெறுகிறார். இதனால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, ஆடை ஆபரணங்கள் வாகனம் லக்ஸுரியாக நீங்கள் இருப்பீங்க. ரொம்பவே சிறந்த மாதங்க. தனவரவு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பொது நிகழ்ச்சிகளில் வந்து ரொம்பவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கோவில் பொது காரியங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி வந்து அதிகமாக உண்டாகுங்க. மேஷராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி, அதாவது உங்களுடைய ஐந்தாம் வீடு சிம்மங்க, அதன் அதிபதி சூரிய பகவான். இம்மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 நாட்கள் மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பாருங்க. அதாவது அஷ்டமன்றது எட்டாம் இடங்க. அந்த எட்டாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் உங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்களை கொடுப்பாருங்க. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. ஒரு 16 நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 17/12/2019 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சென்று அமருவார். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் வீடு தான் உங்களுடைய பாக்கியஸ்தானம். அது வந்து உங்களுக்கு மேலும் வந்து வலுவடையுங்க. உங்களின் மூன்றாம் வீட்டில் ராகு உள்ளார். உங்களுடைய மேஷத்திலேருந்து மூணாம் வீடு ராகு அங்கே இருக்கார். அவர் சுயசாரம் பெற்றுள்ளாருங்க. இந்த மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் அமர்ந்துள்ளார். அதனால் உங்களுக்கு பயணம் ஏற்படும். உங்களுக்கு ஆன்மீக தேடல் வந்து அதிகமாக உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு மேலும் ஒரு சிறப்பு என்னென்னா, குரு பார்வை உள்ளது. குரு பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வந்து சுபகாரியம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் 4 பிளானட்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். 17ஆம் தேதி சூரிய பகவான் சேர்ந்து உங்களுக்கு 5 பிளானட்ஸ், அதாவது பாக்கியஸ்தானத்தில் 5 பிளானட்ஸ் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் முதல் 15 நாட்கள் பரபரப்பாக இருக்குங்க. பின் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும், அதிர்ஷ்டம் வந்து உண்டாகுங்க. சினிமா கலைத்துறை நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, வெற்றி முகம் கண்டிப்பாக ஏற்படுங்க. சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால பணம் தாராளமாக வருங்க. வியாபாரிகள் எப்படி இருப்பாங்க, வியாபாரிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் வந்து லாபம் வந்து கண்டிப்பாக உண்டாகுங்க. தொழில் வந்து சிறக்கும். மாணவர்கள் மற்றும் குழந்தை எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. சொல்பேச்சு கேட்குற பிள்ளைகளாக வந்து பெற்றோர்களுக்கு இருப்பாங்க. மாணவர்களும் அப்படி தான் வந்து ஆசிரியர்கிட்ட இருப்பாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கான பொது வழிபாடு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க. நவகிரக செவ்வாய்க்கு நீங்கள் தினமும் வழிபடுங்க. முடிஞ்சளவுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் வந்து அந்த நவகிரகத்தை சுற்றி செவ்வாய் பகவானுக்கு வந்து ஒரு அர்ச்சனை ஆரத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருங்க.
மேஷராசிக்கு இந்த மாதம் பண வரவு வரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 9, 12, 17, 21ங்க. இந்த தேதிகள் கண்டிப்பாக பணம் வருங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.